வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று 2015 டிசம்பர் மாதம் 15 திகதி. இன்று வெளிவந்திருக்கின்ற பிரதான பத்திரிகைகளின் செய்தி கண்ணோட்டத்தை சுயாதீனமாகவும் பக்கச்சார்பில்லாமலும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வளமை போல இன்றும் எம்மோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் மொஹிதீன் அவர்கள். இன்றைய பத்திரிகைகள் அனைத்திலும் பிரதான முக்கியத்துவம் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு செய்தியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் பாப்பரசரை சந்தித்தது தொடர்பான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது. வத்திக்கானில் பாப்பரசருடன் ஜனாதிபதி மைத்ரி சந்திப்பு என்பதாக அந்த செய்தியை தந்திருக்கின்றது தினக்குரல் பத்திரிகை. வத்திக்கானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று திங்கட்கிழமை பாப்பரசர் புனித பிரான்சிஸை சந்தித்துள்ளார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கின்றார்கள். புனித பாப்பரசரின் அழைப்பை ஏற்று வந்து வத்திக்கானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று இத்தாலியை சென்றடைந்தார். இந்நிலையில் நேற்று அவருக்கு புனித பாப்பரசருக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றுள்ளது. அதன்போது ஜனாதிபதியின் பாரியாரம் சென்றுள்ளார். நாட்டின் ஜனநாயக முன்னேற்றங்கள், காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கை வளங்கள் பாதுகாப்பு குறித்த விடயங்கள் புனித பாப்பரசருடன் கலந்துரையாட பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது. இந்த சந்திப்பு வத்திக்கானின் விசேட சந்திப்பு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பரிசுத்த பாப்பரசர் இலங்கைக்கு விஜயம் செய்த போது அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்புகள் ஜனாதிபதியின் பரிசுத்த பாப்பரசர் நன்றி தெரிவித்தார். நல்லிணக்கத்திற்காக நாட்டில் ஜனாதிபதி முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் தடுப்பதற்கு சுற்றாடல் பாதுகாப்பு திட்டங்கள் அமல்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியினூடாக நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் ஜனாதிபதி அந்த விஜயத்தை மேற்கொண்ட போது காணப்பட்ட காணொலிகள் மற்றும் அவரை சந்தித்த போது காணப்பட்ட விடயங்களை இந்த இடத்தில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த காணொலிகளினூடாக. இந்த செய்திகள் ஏனைய பத்திரிகைகளிலும் கூட இந்த புகைப்படம் இடம் பிடித்திருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தினகரன் பத்திரிகையிலும் கூட இந்த விஜயம் குறித்தான புகைப்படம் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தினகரன் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது. பாப்பாண்டவருடன் ஜனாதிபதி சந்திப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை இந்த செய்தியை தந்திருக்கின்றது. அதே நேரம் சுடரொளி பத்திரிகையிலும் கூட இந்த புகைப்படம் இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து நாம் பிரதான செய்தியாக அடுத்த முக்கியத்துவம் வகிக்கின்ற செய்தியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய உரை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நிகழ்த்தப்பட்ட உரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பத்திரிகைகள் அனைத்திலும் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது. பட்ஜெட்டில் திருத்தங்கள் என்பதாக பிரதான செய்தியாக அந்த செய்தி தந்திருக்கின்றது. தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதத்தில் பிரதமர் அறிவிப்பு என்பதாக உப தலைப்பிட்டிருக்கின்றார்கள். அதனோடு சேர்ந்து அரசு ஊழியர்களுக்கு 3 கட்டங்களாக ₹10,000, புகை பரிசோதனைக்கு 1,500 ரூபாயாக இடைக்கால கட்டண அறவீடு, தனியார் துறையுடன் சம்பள அதிகரிப்பு குறைபாட்டுகளுக்கு தீர்வு, வாகன பதிவு கட்டணம் 25% முதல் 15% குறைப்பு, ஜனவரி முதல் ஓய்வூதியம் பெறுவோருக்கு அக்ரஹார காப்புறுதி, வாகன குத்தகை மதிப்பீட்டுக்கு கட்டணம் ₹5,000 குறைப்பு என்பதாக உபதலைப்பெற்றிருக்கின்றார்கள். அதே நேரம் ஏனைய பத்திரிகைகளும் கூட பிரதமருடைய உரையை மையப்படுத்தியதாக செய்திகளை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையும் கூட இந்த செய்தி தந்திருக்கின்றது. நாட்டை ஆபத்துக்குள் தள்ள இடமளியேன், தொழிற்சங்கங்களுடனான பேச்சுவார்த்தை குறித்து பிரதமர் சபையில் விசேட உரை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கின்றது வீரகேசரி பத்திரிகை. சுடரொளி பத்திரிகையிலும் கூட இந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டை ஆபத்துக்குள் தள்ளிவிட்டு ஆட்சியை தக்க வைக்க மாட்டேன் என்பதாக சுடரொளி பத்திரிகையில் அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் திவைன தினமின பத்திரிகைகளிலும் கூட இந்த செய்தியை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சமிதி இல்லிம் வளட்ட விசந்தும் அயவேய சங்சோதனையேட்ட என்பதாக லங்காதீப பத்திரிகை இந்த செய்தியை தந்திருக்கின்றது. தொழிற்சங்க கோரிக்கைகளுக்கு தீர்வு, வரவு செலவு திட்டத்தில் மாற்றம் என்பதாக பிரதமர் தெரிவித்திருக்கின்ற கருத்தை லங்காதீப பத்திரிகை தந்திருக்கின்றது. தினமின பத்திரிகை அப்பே தீரன நிவரதி பவ அநாகத்தியே தீந்துக்கரவை என்பதாக ஒரு செய்தியும் கூட தினமின பத்திரிகை தந்திருக்கின்றது. எமது தீர்மானம் சரியானது என எதிர்காலம் முடிவு செய்யும் என்பதாகவும் இந்த செய்தியை நாம் தினமின பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே நேற்று பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய உரைதான் இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே அது தொடர்பான ஒரு கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்தியிருந்தார். பொருளாதார கொள்கை என்ற பெயரில் என்ற துணைப்பொருளில் அந்த உரை நிகழ்த்தப்பட்டது. அது வரவு செலவு திட்டத்துக்கான ஒரு முன்னோடி உரையாக அமைந்திருந்தது. ஒரு ட்ரெய்லர் என்றதனை நாங்கள் குறிப்பிடலாம். அந்த முன்னோடி உரை நிகழ்த்தப்பட்ட பின் பெரும்பாலும் அதில் கூறப்பட்ட விடயங்களை அடியொட்டியதாகவே பிரதான வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க சமர்ப்பித்திருந்தார். இப்பொழுது அதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் அதே வரவு செலவு திட்டத்துக்கு மீண்டும் ஒரு பின்னிணைப்பை பிரதம மந்திரி சேர்த்திருக்கின்றார். ஒரு எனெக்ஷரை அல்லது திருத்தங்களை அமெண்ட்மெண்ட்ஸை அவர் சேர்த்திருக்கின்றார் என்றுதான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஆக இந்த வரவு செலவு திட்டம் இப்பொழுது 3 கட்டங்களை அடைந்திருக்கின்றது. முதலாவது ஒரு முன்னோட்டம் வெளியிடப்பட்டது, அதற்கு பிறகு பிரதான உரை நிகழ்த்தப்பட்டது, அதற்கு பிறகு இப்பொழுது மேலும் பல திருத்தங்கள்
செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த பிரதான உரை நிகழ்த்தப்பட்ட பிறகும் கூட பல திருத்தங்கள் குழுநிலை விவாதங்களின் போது பல திருத்தங்களுக்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்தது. இப்பொழுது கடைசியாக பிரதம மந்திரி இந்த பிரச்சினை உச்சகட்டத்தை அடைந்ததும் மேலும் சில திருத்தங்களை நேற்று பாராளுமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார் என்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொழிற்சங்கங்கள் விடாப்பிடியாக இருந்ததன் காரணமாக அரசாங்கம் அதனுடைய ஒரிஜினல் இக்கோனமிக் பாலிசி அசல் பொருளாதார திட்டத்திலிருந்து இப்பொழுது விலகி செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசாங்கம் சில நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு சில எதிர்கால திட்டங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு கொள்கைவாத அல்லது ஒரு தத்துவார்த்த வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தது. ஆனால் அதனை புரிந்து கொள்ள முடியாமலோ அல்லது அதில் கிடைக்கின்ற சலுகைகள் போதாது என்ற காரணத்தினாலோ தொழிற்சங்கங்கள் இதற்கு எதிராக பாரிய போர்க்கொடியை ஏந்தியிருந்தார்கள். இதன் காரணமாக பல விடயங்களில் இப்பொழுது அரசாங்கம் இட்டு கொடுத்து அரசாங்கம் உண்மையான பொருளாதார திட்டங்களிலிருந்து இப்பொழுது தொழிற்சங்கங்களின் போக்குக்கு ஈடுகொடுக்கக்கூடிய அல்லது நிவாரணத்தையும் சலுகைகளையும் நிவாரணத்தையும் சலுகைகளையும் நம்பி வாழுகின்ற இந்த நாட்டின் பெரும்பான்மையான பிரிவினருக்கு அரச ஊழியர்களுக்கு அவர்களை திருப்திப்படுத்தும் வகையில் அரசாங்கம் தன்னுடைய அசல் திட்டத்திலிருந்து இப்பொழுது விலகிச் செல்வதைத்தான் நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய அரசாங்கம் என்ற பெயரில் முதல் தடவையாக இரண்டு பிரதான கட்சிகளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து ஆகஸ்ட் 17 தேர்தல் வெற்றிக்கு பின்னர் ஆட்சி அமைத்தன. அதன் பின்னர் சமர்ப்பிக்கப்பட்ட முதலாவது தேசிய வரவு செலவு திட்டமாகத்தான் இது அமைந்திருக்கின்றது. இந்த புதிய அரசாங்கத்தின் கீழ் தேசிய அரசாங்கம் என்று இரு பிரதான கட்சிகளும் இணைந்து அமைத்தாலும் கூட நிதி அமைச்சு ஐக்கிய தேசிய கட்சியின் கீழ் இருந்தது. யாருக்கு எந்த அமைச்சு கொடுப்பது என்பது பெரும் இழுபறியாக இருந்து நிதி அமைச்சு கடைசியில் ரவி கருணாநாயக்கவிடம் ஐக்கிய தேசிய கட்சியிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. நிதி அமைச்சை உண்மையிலேயே பொறுப்பேற்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் எவரும் தயாராக இருக்கவில்லை என்பதையும் நாங்கள் கடந்த கால இந்த செய்திகளின் ஆய்வின் போது நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவர்கள் இந்த நிதி அமைச்சை பொறுப்பேற்றால் அது பாரிய சிக்கல்களை ஏற்படுத்துகின்ற விடயம், தங்களால் அதை கொண்டு செல்ல முடியாது என்ற நிலையில் அதனை நைஸாக ஐக்கிய தேசிய கட்சியிடம் தள்ளிவிட்டார்கள் என்று கூட சொல்லலாம். மறுபுறத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அதனை விரும்பி ஏற்றுக்கொண்டது. இந்த நாட்டில் பொருளாதார மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திடகாத்திரமான கொள்கை ஐக்கிய தேசிய கட்சியிடம் இருந்ததால் அவர்கள் இதனை ஒரு சவாலாக ஏற்றுத்தான் இந்த நிதி அமைச்சை பொறுப்பேற்றார்கள் என்று கூட நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு பின்னணியில் தான் நிதி அமைச்சு ஐக்கிய தேசிய கட்சியிடம் வந்தது. ஆனால் இப்பொழுது இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட பின் இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற யோசனைகள் அல்லது பொருளாதார திட்டங்கள் யாருடையது? ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பொருளாதார திட்டங்களா அல்லது ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார திட்டங்களா என்பதுதான் இங்கு எழுப்பப்பட்ட பிரதான கேள்வி. உண்மையிலேயே இது ஒரு அவசியமற்ற கேள்வி என்று தான் குறிப்பிட வேண்டும். காரணம், கொள்கையின் அடிப்படையில் ஒரு பிரதான கொள்கையின் அடிப்படையில் தேசிய ரீதியாக நாட்டை முன்னேற்ற வேண்டும், நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்திருந்தால் அது வந்து அதாவது இந்த தேசிய அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் ஒரு கொள்கையின் அடிப்படையில் நாட்டின் அபிவிருத்தியை இலக்காக கொண்ட ஒரே கொள்கையின் கீழ் தேசிய அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் வரவு செலவு திட்டம் யாருடையது, யாருடைய கொள்கை என்ற பிரச்சினைக்கு இடமிருந்திருக்காது. அது ஒரு தேசிய வரவு செலவு திட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஆனால் தேசிய அரசாங்கத்துக்குள் ஐக்கிய தேசிய கட்சி வரவு செலவு திட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளுக்கு இசைவாக சமர்ப்பிக்க போனதால் தான் இப்பொழுது இந்த அளவு பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. நான் நினைக்கின்றேன், என்னுடைய அனுபவத்தில் வரவு செலவு திட்டம் இந்த அளவு விமர்சிக்கப்பட்டதும் இல்லை, எந்த ஒரு வரவு செலவு திட்டமும் இந்த அளவுக்கு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதும் இல்லை. முன்னோட்டம் பின்னோட்டம் எல்லாம் வரவு செலவு திட்டங்களுக்கு இருந்ததில்லை. சாதாரணமாக வரவு செலவு திட்டங்கள் விவாதிக்கப்படுகின்ற பொழுது சில யோசனைகள் முன்வைக்கப்படும், சில திருத்தங்கள் உள்வாங்கப்படும். ஆனால் இந்த திருத்தங்கள் மிகவும் பாரதூரமான திருத்தங்கள், பொருளாதார கொள்கையிலிருந்து விலகி செல்லக்கூடிய திருத்தங்களை கூட இங்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் இரண்டு பிரதான கட்சிகளிடையும் இன்னமும் சரியான கருத்தொற்றுமை ஏற்படவில்லை என்பதைத்தான் நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. மற்றது இன்னுமொரு முக்கிய விடயத்தை இந்த வரவு செலவு திட்ட விவாதங்களின் போது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது வரவு செலவு திட்டம் எப்போதெல்லாம் இந்த மஹிந்த தரப்பினரால், எதிர்கட்சியில் இருக்கின்ற அந்த கூட்டு எதிரணி என்று தங்களை அழைத்துக் கொள்கின்ற அந்த மஹிந்த தரப்பினரால் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை டிஃபெண்ட் பண்ணுவதற்கும் நியாயப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்குமான முயற்சிகளை ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மட்டுமே தான் மேற்கொண்டிருக்கின்றார்களே தவிர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைச்சர்களின் ஆதரவு இந்த வரவு செலவு திட்டத்தை
பாராளுமன்றத்துக்குள் நியாயப்படுத்துவதில் கிடைத்ததா என்பது கேள்விக்குறியுடன் நோக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அது தொடர்பான விவாதங்களை தொடர்ந்து அவதானித்து வருகின்ற பொழுது தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு காலத்தில் எதிரும் புதிருமாக இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைச்சர்கள் மோதிக்கொண்டார்கள். அதை குறிப்பிட்ட அமைச்சு தொடர்பாக தங்களுடைய அமைச்சு தொடர்பான தங்களுடைய அமைச்சின் மீதான நிதி ஒதுக்கீடு திட்டங்கள் தொடர்பாக அவர்களுக்கிடையில் அவ்வாறான கருத்து வேறுபாடுகள் வந்ததை தவிர பொதுவான கண்ணோட்டத்தில் இந்த வரவு செலவு திட்டத்தை பாதுகாப்பதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரின் பங்களிப்பு பாராளுமன்றத்துக்குள்ளும் எந்த அளவு இருந்தது என்பது இன்னமும் ஒரு பெரிய வினாவாகத்தான் இருக்கின்றதே தவிர அதற்கு விடை காண முடியாமல் இருக்கின்றது. எனவே இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி கிட்டத்தட்ட இந்த வரவு செலவு திட்டத்தில் பாராளுமன்றத்துக்குள் ஒரு நிற்கதி நிலைக்கு தள்ளப்பட்டது என்று தான் கூற வேண்டும். இதனை அடுத்து தான் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டங்களை தொடங்கின. அதனை நாங்கள் இன்று புறம்பாக எடுத்துக்கொள்ளக்கூடும். அந்த வர வேலைநிறுத்தம் தொடர்பான விடயங்களை நாங்கள் புறம்பாக பேசுவோம். இப்பொழுது பிரதம மந்திரி இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக சமர்ப்பித்திருக்கின்ற பின்னிணைப்புகள் அல்லது திருத்தங்கள் தொடர்பான கருத்துக்களில் தான் நாங்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு சூழலில் இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் பிரதம மந்திரி தொழிற்சங்கங்களால் முன்வைக்கப்பட்ட பல கோரிக்கைகளுக்கு நேற்று செவிசாய்க்கும் வகையிலான சில பதில்களை வழங்கியிருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய பிரதான பிரச்சனையாக இருந்தது இந்த 10,000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது. அதற்கு பிறகு ஓய்வூதிய திட்டம் பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். இபிஎஃப் இடிஎஃப் தொடர்பாக இப்பொழுது குறிப்பிட்டிருந்தார்கள். இவை எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கும் வகையில் தான் நேற்று பிரதம மந்திரியின் உரை அமைந்திருந்தது. வரவு செலவு திட்ட யோசனைகளின் பிரகாரம் உண்மையிலேயே குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை ஓய்வூதியத்தோடு இணைந்து வழங்குவதற்கு தான் அரசாங்கம் முடிவு செய்திருந்தது. ஆனால் அதனை தங்களுடைய அடிப்படை சம்பளத்தோடு சேர்க்க வேண்டும் என்பதுதான் ஊழியர்கள் தரப்பில் எழுப்பப்பட்ட கோரிக்கையாக இருக்கின்றது. ஊழியர்கள் தரப்பில் ஏற்பட்ட கோரிக்கைக்கு இணங்க இந்த 10,000 ரூபாவை அடிப்படை சம்பளத்தோடு இணைக்கின்ற பொழுது சில நிதி பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்பானது. அந்த 10,000 ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு கொடுத்தால் அதற்கு தேவையான இபிஎஃப் இடிஎஃப் என்பனவற்றையும் அரசாங்கம் செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் ஓய்வு பெற்ற பிறகு அந்த ஓய்வூதிய சம்பளத்தோடு சேர்த்து இந்த 10,000 ரூபாயையும் அதிகரித்து கொடுத்தால் அது அவர்களுக்கு அந்த இபிஎஃப் இடிஎஃப் பிரச்சனை அரசாங்கத்துக்கு வராது. ஒரே அடியாக அந்த பணம் அரசாங்க ஊழியர்களுக்கு சென்றடையும். ஆனால் ஓய்வூதியம் ஓய்வூதியத்தோடு வழங்குகின்ற பொழுது சம்பளத்துடன் அந்த தொகை கிடைக்காவிட்டால் தங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் கிடைக்கின்ற சேமிப்பு இல்லாமல் போகும் என்பதுதான் ஊழியர்களின் கருத்தாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் ஊழியர்கள் தொழிற்சங்கங்கள் தங்களுடைய சுயநலனின் அடிப்படையில் இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டதால் இப்பொழுது பிரதம மந்திரி நேற்று அதற்கு ஒரு விட்டு கொடுப்புக்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றார். 10,000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தோடு சேர்க்கப்படும். ஆனால் 3 கட்டங்களாகத்தான் அதனை வழங்க முடியும் என்று பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்றார். முதற்கட்டமாக 2,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு ஜனவரி முதல் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து அடுத்த 2 கட்டங்களில் இந்த 10,000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தோடு சேர்க்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேபோல் தேசிய சம்பள ஆணைக்குழு ஆரம்ப காலங்களில் இருந்தது நேஷனல் வேஜஸ் கமிஷன் என்று குறிப்பிடுவார்கள். இந்த தேசிய சம்பள ஆணைக்குழுவை மீண்டும் ஸ்தாபித்து அதனூடாக இந்த சம்பள பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு சூத்திரத்தை வகுப்பதற்கு முடியும் என்று பிரதம மந்திரி நேற்று தெரிவித்திருக்கின்றார். அதேபோல் தனியார் துறையின் சம்பள அதிகரிப்பு தொடர்பாகவும் பிரச்சனைகள் இருந்தன. முதற் தடவையாக இந்த கூட்டு தொழிற்சங்கங்களோடு சேர்ந்து தனியார் துறை ஊழியர் அமைப்புகளும் ஊழியர் சங்கங்களும் இந்த வேலைநிறுத்தத்துக்கான முஸ்தீபுகளை மேற்கொண்டிருந்தன. அந்த அடிப்படையில் தனியார் துறைக்கும் 2,500 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஏற்கனவே வரவு செலவு திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற யோசனை. ஆனால் அதை ஒரு சிபார்சாகத்தான் செய்திருந்தார்களே தவிர அதனை கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் ஊழியர்கள் தரப்பில் அது கட்டாயப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதனை அடுத்து அதனை கட்டாயப்படுத்தி தனியார் துறையினர் மூலம் தனியார் துறை ஊழியர்களுக்கு வழங்குவதாக இருந்தால் அதற்கான சில சட்டங்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டியிருக்கின்றது. அதற்கான கால அவகாசம் தேவைப்படுகின்றது. எனவே மே மாதம் வரை பிரதம மந்திரி அந்த கால அவகாசத்தை எடுத்திருக்கின்றார். மே மாதத்துக்குள் உரிய சட்டங்கள் பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டு அதனூடாக தனியார் ஊழியர்களின் சம்பளமும் 2,500 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து முன்வைக்கப்பட்டிருந்த பிரதான பிரச்சினை தான் இந்த வாகன புகை பரிசோதனை மீதான கட்டணங்களாக இருந்தது. 5,000 ரூபாவாக அந்த கட்டணம் அமைக்கப்பட்டிருந்தது. இதனை குறைக்க வேண்டும். அது மட்டுமன்றி வாகன பதிவு கட்டணம் வாகன குத்தகை மதிப்பீட்டு கட்டணம் என்பனவும் இந்த வரவு செலவு திட்ட யோசனைகள் மூலம் அதிகரிக்கப்பட்டிருந்தன. இவற்றை குறைக்க வேண்டும் என்பதுதான்
இந்த பேச்சுவார்த்தைகளின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்து ஊழியர்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. இது தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு பிரதம மந்திரி இணக்கம் தெரிவித்திருக்கின்றார். இந்த வாகன பதிவு கட்டணம், புகை பரிசோதனை கட்டணம், வாகன குத்தகை மதிப்பீட்டு கட்டணம் என்பன தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினரோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதனை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதுவரையில் ஒரு இடைக்கால கட்டண குறைப்பை மேற்கொள்வதற்கு பிரதம மந்திரி நேற்று சம்மதம் தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் பதிவு கட்டணம் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற 25% யோசனையிலிருந்து 15% குறைக்கப்பட்டிருக்கின்றது. புகை பரிசோதனை கட்டணம் இடைக்கால கட்டணமாக 1500 ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. லீசிங் மதிப்பீடு அல்லது வாகனங்களுக்கான குத்தகை மதிப்பீட்டு கட்டணம் 3000 ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கின்றது என்று பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்றார். பிரதமருடன் இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்ற பொழுது தொழிற்சங்கங்கள் தங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக பிரதம மந்திரி அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில்தான் நேற்று பிரதம மந்திரி உரை நிகழ்த்தியிருக்கின்றார். ஓய்வூதியம் பற்றி பிரதம மந்திரி குறிப்பிட்டிருக்கின்றார். ஓய்வூதியத்தை அரசாங்கம் முற்றாக நிறுத்தப்போவதாக ஒரு குற்றச்சாட்டு தொழிற்சங்க தரப்பிலிருந்து எழுப்பப்பட்டது. இதனை மறுத்திருக்கின்ற பிரதம மந்திரி அரச உத்தியோகத்தர்களை ஆட்சேர்க்கின்ற பொழுது, அதாவது அரசாங்க சேவைக்கு அவர்களை சேர்க்கின்ற பொழுது ஓய்வூதியத்துக்கான ஒரு திட்டமிடலும் இருக்க வேண்டும், அதற்கான ஒரு நிதி ஒதுக்கீடும் இருக்க வேண்டும். ஆனால் 2005 அரசாங்கத்துக்கு ஆட்சேர்ப்பு இடம்பெற்ற பொழுது இவ்வாறான நிதி ஒதுக்கீடோ அல்லது ஓய்வூதிய திட்டமிடலோ எதுவுமே இன்றி கண்டபடி ஆட்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்றார். வெறுமனே தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக அரசாங்கம் இதனை செய்ததை தவிர சரியான திட்டமிடலுடன் இந்த ஓய்வூதிய இந்த அரசாங்க சேவைக்கு ஆட்சேர்ப்பு இடம்பெறவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அரசாங்க உத்தியோகத்தர்களின் வாழ்க்கையை பணயம் வைத்து தாங்கள் பிரபலம் தேடிக்கொண்டார்கள் என்று முன்னாள் ஆட்சியாளர்கள் மீது அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஆனால் பொறுப்பு வாய்ந்த ஒரு அரசாங்கம் என்ற வகையில் 2005 அரசாங்க சேவைக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஊழியர்களை கைவிடுவதற்கு இந்த அரசாங்கம் ஒருபோதும் நடவடிக்கை எடுக்காது, அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளையே நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே உரிய திட்டங்களை வகுத்து அவர்களுக்கான ஓய்வூதியமும் வழங்கப்படும். ஓய்வூதியத்தில் எந்த விதமான மாற்றமோ குறைப்போ இடம்பெறாது. ஓய்வூதியம் இப்போது கிடைக்கின்றது போல் எல்லோருக்கும் கிடைப்பதற்கான வழிகளை அரசாங்கம் நிச்சயம் செய்யும் என்ற ஒரு உறுதியை பிரதம மந்திரி பாராளுமன்றத்தில் வழங்கியிருக்கின்றார். அரசாங்க ஊழியர்களை பாதுகாப்பதே எமது நோக்கமே தவிர அவர்களை பலவீனப்படுத்துவது எமது நோக்கம் அல்ல என்று பிரதம மந்திரி மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். அரசாங்கம் எடுக்கின்ற தீர்மானங்களை விமர்சிக்கும் பொழுது அவர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்து தான், அரசாங்கம் ஜனரஞ்சகமான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்ற தேவையில் நாங்கள் இல்லை, எங்களுக்கு ஜனரஞ்சகமான தீர்மானங்கள் தேவையில்லை, நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் சற்று கடினமானதாக, சகித்து கொள்ள முடியாததாக, கசப்பானதாக கூட இருக்கலாம், ஆனால் எதிர்கால தலைமுறையின் நன்மை கருதி நாங்கள் எடுக்கின்ற இந்த தீர்மானத்தை இப்போது இல்லாவிட்டாலும் கூட எதிர்கால தலைமுறை உணர்ந்து கொள்ளும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த தீர்மானங்கள், இப்பொழுது அரசாங்கம் எடுக்கின்ற தீர்மானங்களை நிச்சயம் ஒரு காலத்தில் எதிர்கால தலைமுறை சரி என்று கூறும் என்ற நம்பிக்கையை பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்றார். எனவே ஓய்வூதியத்தில் எந்த விதமான மாற்றமோ குறைப்போ ஏற்படுத்தப்படாது என்ற உத்தரவாதமும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான அக்ரஹார காப்புறுதி திட்டம் தொடர்பாகவும் தொழிற்சங்கங்கள் பிரச்சனைகளை எழுப்பியிருந்தன. அதற்கும் பிரதம மந்திரி பதிலளித்திருக்கின்றார். 2016 ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் இந்த அக்ரஹார காப்புறுதி வசதிகள் வழங்கப்படும், அதிலும் எந்த மாற்றமும் இல்லை என்று பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்றார். வங்கிகளின் சேமிப்பு தொடர்பான கருத்துக்களையும் பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்றார். இதுவும் வங்கித்துறை சார்பாக எழுப்பப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே வங்கிகளின் சேமிப்புகளை அதிகரித்து வங்கிகளின் வருமானத்தை கூட்டுவதற்கான, அவர்களுடைய பணப்புழக்கத்தை கூட்டுவதற்கான உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக வங்கி தலைவர்கள் அனைவரையும் சந்தித்து பேச்சு அவர்களுடைய ஆலோசனையின் பிரகாரம் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்று பிரதம மந்திரி குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் குறிப்பிட்டிருக்கின்ற மிக முக்கியமான விடயம், கவனிக்கப்பட வேண்டிய விடயம் ஒன்று இருக்கின்றது. இந்த அதிகாரமும் அதிகாரம் இல்லாத நிலையும் பற்றி பிரதம மந்திரி நேற்று தன்னுடைய உரையில் பிரஸ்தாபித்திருக்கின்றார். உண்மையிலேயே அந்த முழு உரையிலும் மிகவும் கவரக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது, அதுவாகத்தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் கோடிட்டு காட்ட வேண்டியிருக்கின்றது. நான் அதிகாரத்திலும் இருந்திருக்கின்றேன், பிரதம மந்திரி கூறியது, நான் அதிகாரத்திலும் இருந்திருக்கின்றேன், அதிகாரங்கள் எதுவும் இல்லாமல் எதிர்த்தரப்பிலும் இருந்திருக்கின்றேன்,
என்னிடம் அதிகாரங்கள் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டை செம்மைப்படுத்த அல்லது இந்த நாட்டை சீர்திருத்தவே நான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கின்றேன். அதிகாரத்தை கொண்டு அதை செய்ய முடியாமல் போனால், அதாவது நாட்டை சீர்திருத்த முடியாமல் நாட்டை செம்மைப்படுத்த முடியாமல் போனால் அந்த அதிகாரத்தை வைத்து கொண்டிருப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை. அதனை விட்டு விடுவதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன், அதனை விட்டு விலகிச் செல்வதற்கும் நான் தயார். எனவே எனக்கு அதிகாரத்தில் இருப்பதோ அல்லது அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பதோ ஒரு பிரச்சனை அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டை பலிக்கடாவாக்கி நாட்டின் எதிர்காலத்தை இருளில் மூழ்கடிக்க செய்து கொண்டு அதிகாரத்தை மட்டும் தக்க வைத்து கொள்ளும் எண்ணம் என்னிடமில்லை. நாட்டின் என்னுடைய அரசியலை பொறுத்த மட்டில் எனக்கென்று தனியான ஒரு வேலை திட்டம், என்னுடைய குடும்பத்துக்கென்று என்னுடைய சுயநலங்களுக்கென்று ஒரு தனியான வேலை திட்டம் என்னிடமில்லை. இந்த தேசத்தின் முன்னேற்றம் கருதிய வேலை திட்டங்களை முன்வைத்துத்தான் நான் என்னுடைய பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றேன். எனவே என்னுடைய அதிகாரங்களை கொண்டு அதை செய்ய முடியாமல் போனால் அதிலிருந்து விலகி நிற்பது கூட எனக்கு ஒரு பிரச்சனையே அல்ல என்று பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாம் அதில் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் தினக்குரல் பத்திரிகையின் சில செய்திகளை பார்க்கலாம். வடக்கில் போருக்கு பின்னர் 5 வருடங்களில் 18 விகாரைகள் என்பதாக ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையில் வடக்கு மாகாணத்தில் போருக்கு பின்னர் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாக 18 விகாரைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2009 வரை வடக்கு மாகாணத்தில் 29 விகாரைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் 2014 இந்த விகாரைகள் 47 அதிகரித்திருப்பது காணப்படுவதாக வடமாகாண புள்ளி விவர கையேட்டு விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது 2009 யாழ் மாவட்டத்தில் 2373 இந்து ஆலயங்கள் காணப்பட்ட நிலையில் 2014 அவை 2541 அதிகரித்துள்ளன. 221 தேவாலயங்கள் காணப்பட்ட நிலையில் 2014 அவை 260 அதிகரிக்கப்பட்டுள்ளன. மசூதிகள் 11 2009 காணப்பட்ட நிலையில் தற்போது 18 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் சில செய்திகள் தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கின்றன. சர்வதேச ரொட்டரிக் கழகத்தின் தலைவரை கௌரவித்து கடித உரை வெளியீடு என்பதாக ஒரு புகைப்படத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையில் ரொட்டரிக் கழகத்தின் சர்வதேச தலைவராக இலங்கையைச் சேர்ந்த KR ரவீந்திர தெரிவு செய்யப்பட்டுள்ளதை முன்னிட்டு அவரை கௌரவிக்கும் முகமாக இலங்கை தபால் திணைக்களம் கடித உரை ஒன்றை வெளியிட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கின்றது. வடக்கு கிழக்கு விவகாரங்களில் கூட்டமைப்பை புறந்தள்ளி தன்னிச்சையாக செயற்படுகின்றார் சுவாமிநாதன் மீது மாவை குற்றச்சாட்டு என்பதாக ஒரு செய்தியும் கூட இடம்பிடித்திருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். மேல்குடியேற்ற புனர்வாழ்வளிப்பு இந்து சமய கலாச்சாரம் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் சுவாமிநாதன் தன்னிச்சையாக செயற்படுவதாக குற்றஞ்சாட்டி இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட எம்பியுமான மாவை சேனாதிபதி ராஜா வடக்கு கிழக்கு மாவட்ட விடயங்களில் அவர் தமிழ் கூட்டமைப்பை புறந்தள்ளி தனி வழியில் பயணிப்பதாக விசனம் வெளியிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற காணி அமைச்சு மேல்குடியேற்ற புனர்வாழ்வளிப்பு இந்து சமய கலாச்சாரம் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு மீதான குளிநிலை விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையிலேயே இக்குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது. வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் மலையக மக்களின் வாக்குகளினால்தான் இச்சபையில் பலர் அமைச்சர்கள் உள்ளீர்கள். இதனை மறந்துவிடக்கூடாது. அமைச்சர் சுவாமிநாதனிடமே புனர்வாழ்வளிப்பு மேல்குடியேற்ற அமைச்சு ஒப்படைக்கப்பட வேண்டும் என நாம் பிரதமரிடம் வலியுறுத்தியிருந்தோம். அதேவேளை அமைச்சர் சுவாமிநாதன் 100 to 200 ஒத்துழைப்பு உடன் செயற்படுவதாக நாம் தயாராக இருந்தோம். ஆனால் இன்று சுவாமிநாதனோ எம்ஏ அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை புறந்தள்ளி தன்னிச்சையாக செயற்படுகின்றார் என அவர் குற்றஞ்சாட்டியிருப்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் அதே நேரம் வீரகேசரி பத்திரிகையிலும் கூட இந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் தொடர்ந்தும் புறந்தள்ளப்பட்டால் சர்வதேசத்திடம் முறைப்படுவோம் என சபையில் மாவை சேனாதிபதி ராஜா எம்பி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் தினகரன் பத்திரிகையிலும் கூட இந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் நேற்றைய தினம் கூட பத்திரிகைகளில் பிரதான முக்கியத்துவம் பிடித்திருந்த இடமாக தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தம் தொடர்பான செய்திகள் வெளியாகியிருந்தன. அந்த வகையில் இன்றைய நிலையில் இந்த வேலை நிறுத்தம் கைவிடப்பட்டுள்ளதாக இன்றைய பத்திரிகைகளில் செய்திகள் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது. வேலை நிறுத்தம் கைவிடப்பட்டது என்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணக்கூடியதாக இருக்கின்றது. வங்கி ஊழியர் சங்கம் போராட்டம் என்பதாக கூட ஒரு செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக இன்று செவ்வாய்க்கிழமை தொழிற்சங்கங்களினால் முன்னெடுக்கப்படவிருந்த வேலை நிறுத்த போராட்டம் கைவிடப்பட்டிருந்த போதிலும் பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்த போதிலும் வங்கி ஊழியர் சங்கம் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஏனைய பத்திரிகைகளும் கூட இந்த செய்திகளை தந்திருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது. கைவிடப்பட்டது வேலை நிறுத்த போராட்டம், பிரதமருடனான
சந்திப்பை அடுத்து தொழிற்சங்கங்கள் தீர்மானம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகை சுடரொலி பத்திரிகையும் கூட இந்த செய்தியை தந்திருக்கின்றது. கைவிடப்பட்டது வேலைநிறுத்த போராட்டம் என்பதாக சுடரொலி பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. அதே நேரம் தினமின பத்திரிகையும் கூட இந்த செய்தியை தந்திருக்கின்றது. வர்ஜினிய அத்ஹிடுவாய் என்பதாக தலைப்பிட்டிருக்கின்றது தினமின பத்திரிகை. வேலை நிறுத்தம் கைவிடப்பட்டது. திவைன பத்திரிகையிலும் இந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. எக் தின வர்ஜினிய அத்ஹிடுவாய் ஒரு நாள் வேலை நிறுத்தம் கைவிடப்பட்டது. டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் கூட இந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. ஐலண்ட் வைட் ஸ்ட்ரைக் கால்ட் ஆஃப் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கின்றது டெய்லி நியூஸ் பத்திரிகை. நாடளாவிய வேலை நிறுத்தம் கைவிடப்பட்டது என்பதாக டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் கூட இந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய மட்டத்தில் இன்று தொழிற்சங்க கூட்டமைப்புகள் மேற்கொள்ளவிருந்த வேலை நிறுத்தம் கைவிடப்பட்டிருக்கின்றது என்பதுதான் அந்த பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. இதுவும் இன்று எல்லா பத்திரிகைகளிலும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கின்றது. சில பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்தியாக இது அமைந்திருப்பதை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்றிணைந்த தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு, தொழிற்சார் நிபுணர்கள் அமைப்பு என பல்வேறு தொழிற்சங்கங்கள் இணைந்துதான் இன்று நாடளாவிய ரீதியில் வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தன. சில பிரிவுகள் நள்ளிரவு முதலும் மற்ற பிரிவுகள் இன்று காலை முதலும் இந்த வேலை நிறுத்தங்களை மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் எடுத்திருந்தன. நேற்று இது தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். நேற்று காலை பிரதம மந்திரி பின்னேறும் பாராளுமன்றத்தில் தன்னுடைய அந்த முக்கிய உரையை நிகழ்த்துவதற்கு முன், சற்று முன்னர் நாங்கள் உங்களுக்கு விளக்கி அந்த உரையை நிகழ்த்துவதற்கு முன்னர் தொழிற்சங்க பிரதிநிதிகளை சந்தித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தைகளின் போது தொழிற்சங்கங்களுக்கு சில வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாக்குறுதிகள் பிரதமரின் உரையில் பிரதிபலித்ததை நாங்கள் இப்பொழுது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வாக்குறுதிகளை பிரதமரின் செயலாளர் மூலம் எழுத்து மூலமாக பெற்றுக்கொண்ட பின்னர் தான் நேற்று தொழிற்சங்கங்கள் மீண்டும் கூடி இந்த வேலை நிறுத்த போராட்டம் தொடர்பாக ஆராய்ந்திருக்கின்றன. அவ்வாறு அவர்கள் நேற்று அந்த வேலை நிறுத்த போராட்டம் தொடர்பாக ஆராய்கின்ற பொழுது இந்த தொழிற்சங்கங்கள் மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பெரும்பாலான அறிமுகமாகிறது மாம் ஜிஞ்சர் ஷோட்டீஸ் 100 ரூபாய் மட்டுமே. பெரும்பாலான பிரிவு இன்று வேலை நிறுத்தத்துக்கு செல்வதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் வங்கி ஊழியர்கள் சங்கம் மற்றும் பேங்க் யூனியன்ஸ் மட்டும் இன்று இந்த வேலை நிறுத்தத்தில் தொடர்ந்து ஈடுபடப் போவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்று தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்களில் இந்த பேச்சுவார்த்தைகளில் எங்களுக்கு முழுமையான திருப்தி இல்லை, இருந்தாலும் சில வாக்குறுதிகள் தரப்பட்டிருக்கின்றன, அதுவும் எழுத்து மூலம் தரப்பட்டிருக்கின்றது, எனவே அதனை நிறைவேற்றுவதற்கான ஒரு கால அவகாசத்தை நாங்கள் அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டியிருக்கின்றது, அதனால் இன்று மேற்கொள்ளவிருக்கின்ற இந்த வேலை நிறுத்தத்தை கைவிடுகின்றோம், ஆனால் இந்த வாக்குறுதிகள் மீறப்பட்டால் தொடர்ந்து நாம் எமது நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டி இருக்கும் என்ற ரீதியில் தான் அவர்கள் அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். பல்வேறு பிரிவினையும் சேர்ந்த தொழிற்சங்க தலைவர்கள் நேற்று கூடி இந்த செய்தியாளர் மாநாட்டை நடத்தி ஒவ்வொருவரும் தங்களுடைய தொழிற்சங்கங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். அதன் பிரகாரம் இன்று போக்குவரத்து சேவை, மருத்துவ சேவை உட்பட பல்வேறு அரச சேவைகளும் தனியார் சேவைகளும் இயல்பாக இடம்பெறும், வளமை போல் இடம்பெறும் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று இந்த தொழிற்சங்கங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வங்கி ஊழியர்கள் ஸ்ரீலங்கா பேங்க் யூனியன்ஸ் மற்றும் அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறி சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் இன்று இந்த தொழிற்சங்க போராட்டத்தை தொடர்ந்து நடத்தப்போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். சிபிஇயு என்று அழைக்கப்படுகின்ற சிலோன் பேங்க் எம்ப்ளாயீஸ் யூனியன் என்ற அமைப்பு தான் இன்றைய வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் பிரதம மந்திரியுடன் புறம்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், ஆனால் அவர்களுக்கு சார்பான கருத்துக்கள் எதையும் அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை என்றும், எந்தவிதமான சார்பான உத்தரவாதங்களும் அவர்களுக்கு வழங்கப்படாததால் இந்த வேலை நிறுத்தத்தை இன்று மேற்கொள்வதை தவிர தங்களுக்கு வேறு வழி இல்லை என்று அவர்கள் அறிவித்திருப்பதை அவர்களுடைய செய்தி அறிக்கை ஒன்று ஊர்ஜிதம் செய்திருக்கின்றது. நேற்று அவர்கள் தொடர்பாக செய்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே ஏனைய தொழிற்சங்கங்கள் இணைந்து எடுத்திருக்கின்ற வேலை நிறுத்தம் செய்வதில்லை என்ற தீர்மானத்தை இவர்கள் ஏற்க மறுத்திருக்கின்றார்கள். அதன் பிரகாரம் இன்று வங்கித்துறையினர் மட்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகின்றார்கள். இந்த பேங்க் எம்ப்ளாயீஸ் யூனியன் விடுத்திருக்கின்ற அந்த அறிவித்தலின் பிரகாரம் அவர்களுடைய உறுப்பினர்கள் தொகை சுமார் 30,000 இருக்கின்றது என்றும், 30,000 பேரும் இன்று சுமார் 20 அரச மற்றும் தனியார் வங்கி பிரிவுகளை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் அதிலும் கூட பெரும்பாலானவர்கள் இந்த யூனியன் எடுத்திருக்கின்ற முடிவுக்கு மறுப்பு தெரிவித்து இன்று பெரும்பாலும் மன்னிக்க வேண்டும்,
அவர்கள் வேலைக்கு திரும்பலாம், வேலை நிறுத்தத்தை புறக்கணித்து சாதாரணமாக வேலை செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பாக நேற்று கொழும்பு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டது, அவசர மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. ஏனைய தொழிற்சங்க, அதாவது வங்கி ஊழியர்கள் தொழிற்சங்கத்தினை சேர்ந்த ஏனைய பிரிவினர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்காத ஊழியர்கள் இன்று வேலைக்கு திரும்புகின்ற பொழுது, அல்லது மற்ற பிரிவினை சேர்ந்த மற்ற தொழிற்சங்க பிரிவினை சேர்ந்தவர்கள் வேலைக்கு வருகின்ற பொழுது, அவர்களுக்கு இந்த பிரதான தொழிற்சங்கம் எந்த விதமான இடையூறுகளையும் தடங்கல்களையும் ஏற்படுத்தக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என்று அதில் கேட்கப்பட்டிருந்தது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த பிரதான யூனியனின் தலைவருக்கும் செயலாளருக்கும் இந்த உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றது. இன்று வங்கித்துறையில் தொழில் புரியும் எந்த ஒரு ஊழியருக்கும் எந்த விதமான இடைஞ்சலையும் ஏற்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் பெரும்பாலும் வங்கித்துறையும் இன்று இயல்பாக இயங்கக்கூடும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் அந்த பிரிவில் ஒரு சிலர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதனிடையே நேற்று இன்னும் சில தொழிற்சங்கங்கள் புறம்பாக செய்தியாளர் மாநாட்டை நடத்தி இன்று மேற்கொள்ளப்படவிருந்த இன்று ஏற்பாடு செய்யப்படவிருந்த இந்த வேலை நிறுத்தத்தை கண்டித்து பேசியிருக்கின்றார்கள். அரசியல் பின்னணியில் தான் இந்த தொழிற்சங்கங்கள் இயங்குகின்றன. எனவே அவர்கள் இந்த அரசாங்கத்தை நெருக்குதலுக்கு உள்ளாக்கும் ஒரு முயற்சியாகத்தான் இந்த வேலை நிறுத்தத்தில் குதித்திருக்கின்றார்கள். எனவே இந்த வேலை நிறுத்தத்தில் தாங்கள் பங்கேற்கப் போவதில்லை என்றும், இந்த இன்று வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டால் அதனை முறியடிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் தாங்கள் எடுக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்த கருத்துக்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தொழிற்சங்கங்கள் மத்தியில் கூட இந்த வேலை நிறுத்தம் தொடர்பாக ஒரு பிளவு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் தொழிற்சங்கங்கள் வெற்றி பெற்றனவா அல்லது அரசாங்கம் வெற்றி பெற்றதா இந்த விடயத்தில் என்பது அல்ல இங்கு முக்கிய கேள்வி. அரசாங்கம் சில விட்டுக் கொடுப்புகளை செய்திருக்கின்றது, அந்த விட்டுக் கொடுப்புகளை தொழிற்சங்கங்கள் ஏற்றிருக்கின்றன, அதனை ஏற்று அவர்கள் வேலைநிறுத்தத்தை கைவிட்டிருக்கின்றார்கள். எனவே வேலைநிறுத்தம் நடந்திருந்தால் அதனால் முழுமையாக பாதிக்கப்படுபவர்கள் பொதுமக்களாகத்தான் இருந்திருப்பார்கள். நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம்தான், இந்த விடயங்களை நாங்கள் மக்கள் பக்கம் இருந்து தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே பொதுமக்கள் தான் அதிகமான பாதிப்பினை சந்தித்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது இன்று தற்காலிகமாக பொதுமக்கள் அந்த பாதிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இது யாருக்கும் கிடைத்த வெற்றி அல்ல, தொழிற்சங்கங்களுக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ கிடைத்த வெற்றி அல்ல, இது மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நிம்மதி என்று தான் கூற வேண்டியிருக்கின்றது. எனவே வேலை நிறுத்தம் இன்று இடம்பெறாது என்பதை தான் நாங்கள் அந்த செய்திகளில் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதனோடு தொடர்பாக இன்னும் ஒரு செய்தியும் கூட தினக்குரல் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வேலை நிறுத்தத்துக்காக காப்போத்து சாதாரண தர பரீட்சை மாணவர்களின் பரீட்சைகளை நிறுத்துமாறும் கூட ஒரு தொழிற்சங்கம் கோரிக்கை விடுத்திருந்தது. இதனோடு தொடர்பாக ஒரு செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. திட்டமிட்டபடி இன்று பரீட்சை நடைபெறும். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை அட்டவணையில் எவ்வித மாற்றங்களும் செய்யப்பட மாட்டாது என்று இன்று செவ்வாய்க்கிழமை திட்டமிட்டபடி பரீட்சை நடைபெறும் என பரீட்சை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகளை நடத்தாதிருக்குமாறு பரீட்சைகள் ஆணையாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் ஒன்றியம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருந்தது. செவ்வாய்க்கிழமை இன்று இடம்பெறவுள்ள வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். அதேவேளை பரீட்சைகளுக்கு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள முறைகள் அமைய நடைபெறும் எனவும், அதனை பிற்போட முடியாது எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்ற கருத்தும் கூட இன்றைய பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது. அதே நேரம் ஜனாதிபதியும் கூட இது தொடர்பான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். சுடரொலி பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது. நாளை நாடு திரும்பியதும் தொழிற்சங்கங்களுடன் ஜனாதிபதி முக்கிய பேச்சு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. 2016 வரவு செலவு திட்டம் தொடர்பில் தொழிற்சங்கங்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அதிருப்தி தொடர்பில் இத்தாலியிலிருந்து நாடு திரும்பிய பின்னர் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தும் கூட இன்றைய சுடரொலி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கின்றது. அதே நேரம் பிரதமருடன் தொடர்பட்ட ஒரு செய்தியும் கூட தினகரன் பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது. பிரதமருக்கு எதிராக ஜெனீவாவில் முறையிட முடிவு என்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொழிற்சங்க நடவடிக்கைகளை அச்சுறுத்தும் அரசாங்கத்தின் செயற்பாட்டுக்கு எதிராக ஜெனீவா மனித உரிமை பேரவையில் முறைப்பாடொன்றை கையளிக்கப்பட இருப்பதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தியை நாம் தினகரன் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. நம் தினகரன் பத்திரிகையின் சில செய்திகளை பார்க்கலாம். தமிழ் கூட்டமைப்பும் முஸ்லிம் பிரதிநிதிகளும் மனசாட்சியோடு பேச்சு நடத்த வேண்டும் என்பதாக ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையில் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் முஸ்லிம் பிரதிநிதிகளும் மனசாட்சியோடு பேச்சு நடத்தினால் மாத்திரமே வடக்கில் மீள்குடியேற்றுவதில் உள்ள பிரதான எதிரிகளை முறியடிக்க முடியும் என அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியை நாம் தினகரன் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. கட்டமிடப்பட்ட செய்திகளும் கூட தினகரன் பத்திரிகையில் சில செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு வருடத்தில் 30,000 விபத்துக்கள், 2,676 பேர் பலி என்பதாக ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது.
2014 ஆண்டு ஜூன் 30ஆம் திகதி முதல் 2015ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் 30,046 விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் 2,676 பேர் உயிரிழந்துள்ளதாக சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்ற கருத்து இடம்பெற்றிருக்கின்றது தினகரன் பத்திரிகையில். அதே நேரம் உலகம் இருளில் மூழ்கும் என்பது வெறும் பொய் என்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. உலகம் அடுத்த வருடம் சில தினங்களுக்கு இருளில் இருக்கும் என தெரிவிக்கப்படும் செய்தி குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று கொழும்பு பல்கலைக்கழக பௌதிகவியல் பீட பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன நேற்று தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. மின்சார சபை ஊழல் இன்று விசாரணை என்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. மின்சார சபையில் இடம்பெற்ற 300 கோடி ரூபாய் ஊழியர் சேமலாப நிதி கேடு தொடர்பில் ஆராயும் விசேட குழு ஒன்று தொழிலமைச்சர் ஜான் செனவிரத்ன நியமித்துள்ளதுடன் இன்று அதன் விசாரணைகள் இடம்பெற உள்ளன என்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல், 6 குற்றச்சாட்டுகள் முன்வைப்பு என்பதாக ஒரு செய்தியும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது தினகரன் பத்திரிகையில். முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமாதிபர் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் சட்டங்கள் மற்றும் குற்றவியல் சட்ட கோவை என்பவற்றின் கீழ் இவருக்கு எதிராக 6 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. திவிநெகுமன் நிதியத்திலிருந்து 29 மில்லியன் ரூபாய் பணத்தை மோசடி செய்து ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உருவம் பதித்த பஞ்சாங்கம் வெளியிட்டு ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அக்டோபர் முதல் டெங்கு தீவிரம், விழிப்புணர்வுடன் இருக்க எச்சரிக்கை என்பதாகவும் கூட ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. இந்நாட்டில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் டெங்கு நோய் தீவிரமடைந்திருப்பதாக சுகாதார அமைச்சின் நோய் பரவு தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பபா பலிகவர்ண நேற்று தெரிவித்துள்ளார். கொழும்பு, கம்பஹா, மட்டக்களப்பு, கொழும்பு, யாழ்ப்பாணம், குர்ணாகல் ஆகிய மாவட்டங்களிலே இந்த நோய் அதிகளவானோர் உள்ளாகியுள்ளனர் என அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அது அமைந்திருக்கின்றது. மருத்துவ மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் என்பதாக புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது தினகரன் பத்திரிகையில். மாலபே சைட்டம் தனியார் வைத்திய மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அரசாங்க வைத்தியசாலையில் பயிற்சி வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடாத்திய போது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அந்த புகைப்படம் அமைந்திருக்கின்றது. அதே நேரம் நாம் அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் வசீம் தாஜுதீன் தொடர்பான செய்திகள் தொடர்ந்தும் பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்து வருகின்றன. அந்த வகையில் டெய்லி நியூஸ் பத்திரிகை இதுதொடர்பான ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. வெஹிக்கிள் அட்டெம்ட் டு அவாய்ட் ஃபாலோவர்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கின்றார்கள். தாஜுதீனின் வாகனம் கடத்த முற்பட்டவர்களிடமிருந்து விலகிச் சென்றது என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், தாஜுதீன் கொலை தொடர்பாக பல தகவல்கள் இப்பொழுது வெளிவந்து வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக இணையதளங்களில் மிகவும் பரபரப்பான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று ஒரு தமிழ் பத்திரிகையின் உள்பக்கத்தில் கூட நேற்று இணையம் ஒன்றில் வெளியான ஒரு தாஜுதீன் கொலை தொடர்பான முழுமையான விவரங்கள் வெளியாகியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இணையதளங்களில் வெளியாகின்ற செய்திகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக எடுத்துக்கொள்வது சற்று சிரமமாக இருக்கின்றது. காரணம் அவற்றின் நம்பகத்தன்மை. எனவே பிரதான பத்திரிகைகளூடாக பிரதான தரப்பிலிருந்து செய்திகள் வெளிவருகின்ற பொழுது அது தொடர்பான தகவல்களை மட்டும்தான் நாங்கள் உங்களுடன் பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தாஜுதீன் கொலை தொடர்பாக இப்பொழுது வெளியாகியிருக்கின்ற பிரதான தகவல் டெய்லி நியூஸ் பத்திரிகை உட்பட இணைய பத்திரிகைகளில் வெளிவந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தாஜுதீன் பயணம் செய்யும் வாகனத்தை பின்தொடர்ந்து சில வாகனங்கள், அதே தாஜுதீனுடைய வாகனத்தை போன்ற ஒரு வாகனமும் இன்னும் சில வாகனமும் அவரை பின்தொடர்ந்து செல்லும் காட்சிகள் இதுவரை கைப்பற்றப்பட்டிருக்கின்ற சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அந்த காட்சிகளை கொழும்பு பல்கலைக்கழக கணினி பிரிவும் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றது. 2 வாரத்துக்குள் அந்த பிரிவு தன்னுடைய அறிக்கையை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அதன் பிரகாரம் இப்பொழுது அந்த இதுவரை போலீசாரால் நாராயண்பிட்டி மற்றும் கிர்லப்பண்ண போன்ற பகுதிகளில் இருந்து இந்த சம்பவம் இடம்பெற்ற இடங்களை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து கைப்பற்றப்பட்ட இந்த வீடியோ காட்சிகள், சிசிடிவி கேமரா காட்சிகள் தொகுக்கப்பட்டு அவை இப்பொழுது மேலதிக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த தாஜுதீனின் வாகனம் ஒரு பாதையால் சென்று கொண்டிருப்பதையும் அதனை பின்தொடர்ந்து சில வாகனங்கள் செல்வதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அந்த வாகனங்களின் இலக்க தகடுகளை அடையாளம் காண்பதில் போலீசாருக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அளவு பதிவுகள் தெளிவாக இல்லை. எனவே தான் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உதவி நாடப்பட்டிருக்கின்றது. கொழும்பு பல்கலைக்கழக பிரிவும் இந்த வாகனங்களின் இலக்க தகடுகளை அடையாளம் காணலாம், இந்த காட்சிகள் மூலம் அவற்றை காணலாம் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றது. இப்பொழுது அவர்கள் அதற்கு தேவையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த காட்சிகளை மதிப்பீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. வாகனம் பின்தொடரப்பட்டு செல்கின்றது. இந்த வாகனத்தில் இருக்கின்றோர், அதாவது தாஜுதீன்,
இவர்களை தவிர்ந்து வேறு வழியால் இந்த வாகனத்தை செலுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதையும் ஒரு பதற்றமன்ற இந்த நிலையில் தாஜுடீனின் வாகனம் சென்று கொண்டிருப்பதையும் இந்த காட்சிகள் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றும், பெரும்பாலும் அவர் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகின்றது என்பதை உணர்ந்த ஒரு நிலையில் தான் அந்த வாகனத்தை செலுத்தி செல்வதை இந்த காட்சிகள் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக சில தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அவர் இந்த வாகனத்துக்குள் இருந்தவாறே தான் பின்னால் துரத்தப்படும் பொழுது தன்னுடைய உறவினர்களுடனோ அல்லது நண்பர்களுடனோ தொடர்புகளை ஏற்படுத்தி இருப்பார் என்றும் நம்பப்படுகின்றது. எனவே தான் இந்த வழக்கில் இன்னொரு முக்கிய விடயமாக அவருடைய தொலைத்தொடர்பு இலக்கங்கள் மற்றும் அந்த தொடர்பாடல்களை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான தகவல்களை போலீசார் திரட்டி இருக்கின்றார்கள். தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் அதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை இப்போது வழங்க தொடங்கியிருப்பதாக, ஆரம்பத்தில் அவர்கள் மறுத்திருந்தாலும் கூட இப்பொழுது அதனை வழங்க தொடங்கியிருப்பதாக கடைசியாக இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்த பொழுது தெரிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த சம்பவங்கள் தொடர்பாக இந்த வாரத்தில் முக்கிய போலீஸ் அதிகாரிகள் சிலர் விசாரணைக்கு உட்படுத்தப்படவிருக்கின்றார்கள் என்ற தகவலையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக மேல் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் டிஐஜி அனுர சேனநாயக்க மற்றும் கிரலப்பண்ணை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பு அதிகாரி, நாராயண்பட்டி போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பு அதிகாரி ஆகியோர் இந்த விடயம் தொடர்பாக இந்த வாரத்துக்குள் போலீஸாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்படவிருக்கின்றார்கள். இவர்கள் சிஐடிக்கு வரவழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விசாரணைகளை திசை திருப்பியவர் தாஜுடீனின் தகப்பனிடம், இதை இது ஒரு விபத்து, இது தொடர்பாக மேலதிக நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாது, இத்தோடு இதை கைவிட்டு விடுங்கள், இதனால் உங்களுக்கு இதனை தொடர்வதால் எந்த பிரயோசனமும் இல்லை என்று கூறியிருக்கின்றார் டிஐஜி அனுர சேனநாயக்க என்பது நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அது தொடர்பாக ஏன் இவர் இதை விபத்து என்று முடிவு பண்ணினார், அதற்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பாக அவரிடம் வாக்குமூலம் பெற வேண்டியிருக்கின்றது. எனவே போலீசார் அந்த கோணத்தில் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதனிடையே கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அறிக்கையும் 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அந்த வாகனத்தின் இலக்க தகடுகளை அடையாளம் கண்டு கொண்டால், அவற்றை புரிந்து கொண்டால் இன்னும் பல தடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். ஏற்கனவே போலீசாருக்கு கிடைத்திருக்கின்ற தடயங்களின் அடிப்படையில் ஒரு சிலர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. குற்றவாளிகளை போலீசார் நெருங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று கூட சில தகவல்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனிடையே இந்த விசாரணையை நடத்தி வருகின்ற கொழும்பு மேலதிக மெஜிஸ்ட்ரேட் நீதவான் ஜனவரி 1 முதல் இடமாற்றம் பெறவிருக்கின்றார். அவருக்கு மாத்திரைக்கான இடமாற்றம் வந்திருக்கின்றது. இந்த விசாரணையானது இப்பொழுது 2 வார காலங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. 2 வார காலத்துக்குள் இந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. 2 வாரங்கள் முடிவடைகின்ற பொழுது கிறிஸ்மஸ் பண்டிகை காலம், நீதிமன்றங்கள் பெரும்பாலும் விடுமுறையில் இருக்கும். எனவே விடுமுறை முடிந்து நீதிமன்றம் மீண்டும் கூடுகின்ற பொழுது இந்த நீதிவான் அந்த விசாரணையில் இருப்பாரா இல்லையா என்பது ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. எனவே சில சிவில் அமைப்புகள் ஏற்கனவே 17 நீதவான்களுக்கு இடமாற்ற உத்தரவுகள் வந்திருப்பதாக செய்திகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இவரை மட்டும் இந்த விசாரணைகள் முடிவடையும் வரை தொடர்ந்து இதே நீதிமன்றத்தில் வைத்திருக்குமாறு சில சிவில் அமைப்புகள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. அவர்கள் ஜனாதிபதிக்கு இது தொடர்பாக சில அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விசாரணையில் நீதிபதி இடம் மாறினால், வேறு ஒரு நீதிபதி வந்தால் விசாரணை செல்லுகின்ற கோணம் மற்றும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற தடயங்கள் இனிமேல் எவ்வாறு கையாளப்படும் என்பது தொடர்பான பல சிக்கல்கள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது மக்களுடைய நம்பிக்கையையும் பாதிப்பதாக அமையும். எனவே நீதித்துறை மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நிலைநாட்டவும் இந்த விசாரணைகளை துரிதமாக முன்னெடுத்துச் செல்லவும் இதே நீதிபதியை தொடர்ந்து இந்த நீதிமன்றத்தில் வைத்திருக்குமாறு சில கோரிக்கைகள் ஜனாதிபதிக்கு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூட நாங்கள் சில ஆங்கில ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளுக்கான வாக்குமூலம் அளிக்கின்ற தாய்மார் பல்வேறு உருக்கமான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பான செய்திகளும் கூட இன்றைய பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கின்றன. 16 நாட்களில் மகன் வராவிட்டால் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சாட்சியம் அளித்த தாயார் கண்ணீர் மல்க எச்சரிக்கை. விளையாட்டு மைதானத்திலிருந்து எனது மூத்த மகனை சுட்டுக்கொண்டார்கள். இளையவரை இராணுவத்தினர் பிடித்திருக்கின்றார்கள். 11 வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கின்றேன். 1000கணக்கான பதிவுகளை செய்துவிட்டேன். புதிய ஆட்சியாளர்களும் பதில் சொல்வதாக தெரியவில்லை. இனியும் என்னால் பொறுக்க முடியாது. அடுத்த 16 நாட்களில் மகன் வராவிட்டால் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என தாயார் ஒருவர் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்ற ஒரு உருக்கமான செய்தி சுடரொளி பத்திரிகையிலும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இரத்த காயங்களுடன் மகனை கட்டி வைத்திருந்தது இராணுவம்.
விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சிய பூசாரியையும் பூட்ஸ் காலால் உதைத்து ஓட ஓட விரட்டி அடித்தனர். தாய் கதறி அழுகின்றார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கின்றது சுடரொலி பத்திரிகையும் கூட. இதனோடு தொடர்பட்ட இன்னும் ஒரு செய்தியும் கூட வீரகேசரி பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது. புலிகளின் முக்கியஸ்தர்களான நரேன், மாதவன், சுமன் உள்ளிட்டோர் எங்கே என்பதாக கேள்விக்குறியோடு ஒரு செய்தியை தந்திருக்கின்றார்கள். மீட்டுத்தருமாறு உறவுகள் மன்றாட்டம் என்பதாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையில். வட்டுக்காவலில் அருத்தந்தையார் பிரான்சிஸ் முன்னிலையில் சரணடைந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் பொறுப்பாளர்களில் ஒருவரான சுமன், கடற்புலி தளபதிகளில் ஒருவரான நரேன் மற்றும் காவல்துறை முக்கியஸ்தரான மாதவன் ஆகியோர் எங்கே என்று காணாமல் போனோர் குறித்த விசாரணையின் போது அவர்களின் உறவினர்கள் கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தியில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கூட்டு ஒப்பந்தம் 10 தினங்களில் கைச்சாத்திடப்படாவிடின் தீக்குளிப்பேன் என்பதாக ஒரு செய்தியும் கூட நாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை நிர்ணயிக்கும் கூட்டு ஒப்பந்தம் எதிர்வரும் 10 நாட்களுக்குள் கைச்சாத்திடப்படாவிட்டால் அவர்களது சம்பளத்தொகை என்னவென்று கூறாவிட்டால் தோட்ட தொழிலாளர்களை அழைத்து வந்து இந்த சபையிலேயே தீக்குளிப்பேன் என மலையக மக்களுக்கு ஆன எனது உயிரை தியாகம் செய்வேன் என வடிவேல் சுரேஷ் எம்பி அவர்கள் சபையில் நேற்று சூளுரை விடுத்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையில். அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் ஐலண்ட் பத்திரிகையில் முக்கியமான ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றது. வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாகவே அந்த கருத்து அமைந்திருக்கின்றது. யுத்த குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்ற அந்த தகவல் ஐலண்ட் பத்திரிகையில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அமைதி பாதுகாப்பு சேவைகள் கட்டளை பிரிவின் அதிகாரிகள் கல்லூரி தன்னுடைய வருடாந்த ஒன்றுகூடலை நடத்திய பொழுது அங்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்த கருத்துக்கள் பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. ராணுவ ஆளணி பிரிவின் மிகவும் முக்கியமான ஒரு பிரிவாக இந்த பாதுகாப்பு சேவைகள் கட்டளை பிரிவின் அதிகாரிகள் கூட்டம் இருக்கின்றது. வருடாந்தம் சுமார் 150க்கும் மேற்பட்ட இராணுவ அதிகாரிகளை இவர்கள் பயிற்றுவிக்கின்றார்கள். வெளிநாடுகளுக்கும் அனுப்பி இவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. எனவே இராணுவ உயர்ப்பீடத்தில் மிக முக்கியமான ஒரு பிரிவாக இருக்கின்ற இந்த பாதுகாப்பு சேவைகள் கட்டளை பிரிவின் அதிகாரிகளுடைய அந்த கூட்டத்தில் பேசும் பொழுது வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்த முக்கியமான கருத்து தான் யுத்த குற்ற உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அவ்வாறு குற்றவாளிகளை தண்டித்து உண்மைகளை கண்டுபிடித்து குற்றவாளிகளை தண்டித்து அதன் மூலம் இராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற முழுமையான களங்கத்தை நாங்கள் போக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். பாதுகாப்பு அமைச்சின் கீழ் வருகின்ற இந்த பிரதான அமைப்பில் அமைச்சர் மங்கள சமரவீர இந்த கருத்தை தெரிவித்திருப்பது முக்கிய விடயமாக காணப்படுகின்றது. அமைச்சர் மங்கள சமரவீர இந்த விடயத்தில் மிகவும் தீவிரமாக இருக்கின்ற ஒருவர். அதாவது யுத்த குற்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டும், உண்மைகள் கண்டுபிடிக்க வேண்டும், சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் மிகவும் தீவிரமான கருத்துக்களை கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சர் என்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இராணுவ கட்டளை தலைமையகத்தின் முன்னிலையிலேயே அவர் இதனை தெரிவித்திருப்பது தான் இங்கு மிகவும் அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. 1998 பிரிட்டிஷ் இராணுவத்தின் உதவியோடு தான் இந்த பிரிவு ஏற்படுத்தப்பட்டது. அவர்கள் இப்பொழுது வருடாந்த ஒன்றுகூடலை நடத்தி வருகின்றார்கள். அந்த ஒன்றுகூடல் நிகழ்வில் தான் அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். பாதுகாப்பு அதிகாரிகளின் தியாகத்தை வெகுவாக மெச்சு பேசியிருக்கின்ற அவர் அந்த தியாகங்களையும் மிஞ்சும் வகையில் இப்பொழுது களங்கங்கள் பாதுகாப்பு பிரிவுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாதுகாப்பு பிரிவு யுத்த குற்றங்கள் என்ற களங்கத்தால் ஒரு மேகம் போல் அது சூழ்ந்திருக்கின்றது. எனவே அதனை அகற்ற வேண்டும். நாங்கள் அதனை அகற்றி உண்மையான நபர்களை கண்டுபிடித்து யுத்த குற்றங்களை யார் புரிந்தார்கள், அதற்கு யார் உத்தரவிட்டார்கள் என்பதை கண்டுபிடித்து அதன் மூலம் இராணுவத்தின் கீர்த்தியை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நல்லாட்சியின் தத்துவத்தின் அடிப்படையில் இதனை தாங்கள் செய்ய உத்தேசித்திருப்பதாகவும் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு சட்டத்தின் ஆட்சி பிரயோகிக்கப்படும் என்றும் மங்கள சமரவீரர் தெரிவித்திருக்கின்றார். தவறு இழைத்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், அப்போதுதான் பொதுவாக இராணுவத்தின் மீது இருக்கின்ற களங்கத்தை நாங்கள் விலக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதன் மூலம் நாம் இராணுவத்தின் கீர்த்தி நாமத்தையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் அமைச்சர்களின் கருத்தாக இருக்கின்றது. பெரும்பாலான இராணுவ வீரர்கள் தொழிற்சார் பண்பு கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் தொழிற்சார் ரீதியில் தான் தங்களுடைய பணிகளையும் செய்து வருகின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் அதனை மீறி இருக்கின்றார்கள். அந்த ஒரு சிலருக்காக இந்த பெரும்பான்மையானவர்களை நாங்கள் இழக்க முடியாது, அவர்களை காட்டி கொடுக்க முடியாது. எனவே அந்த ஒரு சிலரை கண்டுபிடித்து அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் இந்த பெரும்பாலானவர்களை நாங்கள் காப்பாற்ற முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். 2009 இலங்கை இராணுவம் உலக அரங்கில் இலங்கையைப் போலவே இலங்கை இராணுவமும்
தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பிரிவாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த நிலைமைகளை நாங்கள் இப்பொழுது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். எனவே சர்வதேச நியதிகளுக்கேற்ப இந்த உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டு சம்பந்தப்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியது காலத்தின் தேவையாக இருக்கின்றது என்று அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்திருக்கின்றார். சுடரொளி பத்திரிகையில் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. போர்க்காலத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை பற்றியும் விசாரணை அவசியம், சபையில் ஜேவிபி வலியுறுத்து என்பதாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. போர்க்காலத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்கள் தமக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை விசாரணை நடாத்தும் ஆணைக்குழுவிடம் பகிரங்கமாக கூறமாட்டார்கள். எனவே பாதிக்கப்பட்ட பெண்களிடம் இரகசியமான முறையில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என ஜேவிபி தெரிவித்திருக்கின்ற கருத்து இன்றைய சுடரொளி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றது. இத்துடன் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை காலை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.